வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் அந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்புறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதற்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒரு வருடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அன்பர்களே இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி பதினொன்றில் கேது பகவானுடைய கேது பகவானுடைய சேர்க்கையில் உங்கள் ராசிக்கு ராசியாதிபதியே பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் நிறையா கடன் பிரச்சனை கடன் உபாதை நிறைய நெருக்கடியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ இந்த செப்டம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறம் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் பதினொன்று கூடைய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்போ ஸோ அவரும் பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு லாப வீட்டுக்கு வர அப்போ கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்றுக்குடைய குரு பகவான் லாப வீட்டுக்கு வர்றாரு சரி இந்த ஆவணி மாதம் என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம் கும்பராசிக்கு மூணுக்கும் பத்துக்குடையவர் ஏழில் ஏழாம் அதிபதியோட செயற்கையில் இருக்கார் அப்போ ஏழாம் அதிபதியோட சேர்க்கையில் இருக்கிறனால அவர் கூட யார் சம்மந்தப்படுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலுக்கும் ஒம்போதுக்கும் உடைய பாக்கியாதிபதி சுக்குறேன் ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு மூணு பத்துக்குடைய செவ்வாய் ஏழாம் அதிபதியோட நிறையா கூட்டு தொழில் செய்ய ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலம் அதே மாதிரியே ஒரு கூட்டு தொழில் அதாவது நாளுங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி நிறையா கூட்டு சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னா பண்ணலாம் அதே மாதிரியே ஒரு மனைவி பெயரில் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னா தொழில் செய்யலாம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு திருமணம் ஆகக்கூடிய காலம் அதே மாதிரி நிறையா இந்த உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டு கூடையவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் குழந்தை பேருக்கு நிறையா தடை இருக்கும் நிறைய பேருக்கு அந்த யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை டியூப்லேயே அடைப்புகள் இருக்கிறது அவங்களுக்கு இப்போ ஒரு பரிசோதனை செய்து அந்த அடைப்பை நீக்கி ஒரு குழந்தை பேர் தாய்மையடைகிறதுக்கான ஒரு சூழலுக்கு கொண்டு வரலாம் அஞ்சு கூடைய புதன் ஆறில் மறைஞ்சு காலபுருஷனுக்கு அஞ்சு கூடைய சூரியனை தொடுவதால் ஸோ அஞ்சுங்கிறது குழந்தை எட்டுங்கிறது தடை அவர் ஆறாம் இடத்துல மறைந்து காலபுருஷனுக்கு அஞ்சு கூடைய சூரியனை தொடுவதால் குழந்தை பேருக்கு யாருக்கெல்லாம் தடை இருக்கோ அந்த தடை நீங்கி குழந்தை பேர் உண்டாகும் அதே மாதிரியே உங்கள் உங்கள் ராசிக்கு மூணு பத்து பத்துக்குடையவர் அவர் ஏழாம் இடத்துல இருக்காரு மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது இளைய சகோதரம் பத்துங்கிறது தொழில் ஏழாம் இடங்கிறது கூட்டு நாலாம் இடங்கிறது ஸோ உங்களுடைய சொத்து ஸ்தானம் அதுவே ஒன்பதாம் இடம் அதுவும் ஜாதகத்தில் ஏழில் இன்றைக்கி கோச்சாரத்தில் ஏழில் ஸோ நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி செய்து தொழில் துவங்கலாமா தொழில் துவங்கலாம் சரி ஏழாம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் செய்யலாமா செய்யலாம் மூணுங்கிறது கமிஷனு ஸோ கமிஷன் பேசிக்கில் ஏதாவது பண்ணலாமா கமாடிட்டிஸ் ஏதாவது பண்ணலாமா பண்ணலாம் அதே மாதிரி ஒரு அரசு சார்ந்த ஒரு முயற்சி அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது உத்தியோகம் முயற்சி பண்ணுறது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு பேங்கிங் எக்ஸாமு இந்த மாதிரியான ஒரு முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பதவி உயர்வுக்கு இப்போ ஒரு ஏற்ற காலம் ரொம்ப காலமாக அரசு துறையில் இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரு ப்ரொமோஷனே ஆகலை ஸோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா உதாரணமாக மூணுங்கிறது பதிவு ரெக்கார்டு நான் பத்திர பதிவு துறையில் இருக்கேன் எனக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்குமா இடமாற்றம் ஆகும் ப்ரொமோஷன் ஆகுமா சப் ரிஜிஸ்டராக ப்ரொமோஷன் ஆக முடியுமா ஆக முடியும் மூணுங்கிறது எழுத்துத்துறை அது காலபுருஷனுக்கு இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் கலை வீட்டில் இருக்குது நாங்கள் ஸ்கிரிப்டு ரைட்டராக இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு எதாவது எங்களுடைய கதையை ஏதாவது ஒரு ட இயக்குநர்கள் ஏதாவது ஒரு டைரக்டர் யாராவது ஓகே பண்ணுவோம் ஏதாவது ப்ரொடியூசர் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவாங்களா ஓகே பண்ணுவாங்க அதே மாதிரியே சூரியன்கிறது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ குழந்தைங்க பேரில் ஏதாவது சொத்து இன்வெஸ்ட் பண்ணலாமா சொத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு கும்பராசிக்கு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பிரயாணம் பண்ணுறாரு அது காலபுருஷனுக்கு மூணாம் இடம் பூர்வீக சொத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகம் அதில் ராகு பிரயாணம் பண்ணுறாரு அந்த ராசி மிதுன ராசி உங்கள் கும்பத்துக்கு அஞ்சாம் இடம் அது காலபுருஷனுக்கு மூணாம் இடம் பூர்வீக சொத்தில் டாக்குமெண்ட்டு பிரிக்காமல் இருக்குது ஸோ பிரிச்சுக்கலாமா பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு உயில் சாசனம் உயில் சாசனமாக இருக்குது அஞ்சு எட்டு கூடவரே கும்பராசிக்கு புதன்தான் அவரே ஆறாம் இடத்துல இருக்கார் அதுவே அங்கே போய் உங்கள் ராசிக்கு அஞ்சல ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு உயில் சொத்தாக இருக்குது உயில் சொத்து ஸோ அதை வாரிசு சான்றிதழ் வாங்கி பிரிச்சுக்க முடியுமா பிரிச்சுக்க முடியும் சரி இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணி கும்பாபிஷேகம் ஏதாவது ஒரு நிகழ்வில் சுப நிகழ்வில் கலந்து கொள்ள முடியுமா கலந்து கொள்ள முடியும் கும்பராசிக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் அதிபதியே பார்க்கறனால ஒரு வருமானமும் ஒரு ஏற்றமான காலம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஆறில் மறைந்தாலும் குரு பகவான் ரெண்டாம் அதிபதி பார்ப்பதால் குழந்தை பேருக்கான தடை நீங்கி குழந்தை வரக்கூடிய காலம் ஆபரணங்களை மீட்கக்கூடிய காலம் ஸோ இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலம் கொஞ்சம் அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க இருப்பதனால கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக கடைப்பிடிக்கக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் என்பவர் காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதி கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும் ஏன்னா உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவான் பார்ப்பதனால கொஞ்சம் வேகமாக போகணும் வரணுங்கிற டென்ஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நல்ல ஒரு ஏற்றமான காலமே மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்